சொல்ல விரும்புகிறேன். இந்த விருதாசலம் தனி மாவட்டமாக வேண்டும் என்று உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை என்ன அருள்மொழி தேவனர்கள் பலமுறை முதலமைச்சரிடத்தில் வலியுறுத்தினார். அருமை என்ன நடப்பாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இது அறிவிக்கப்படும் என்று அருமை என்ன எடப்பாடியார் சொன்னார். ஏதோ நீங்கள் பேராசை பெருநஷம் என்பது போல சில சில வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த காரணத்தினாலே 3% வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3% தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு இப்ப உடம்பு வர சரியில்லை. அவர் என்போ ரோபோ மாதிரி போறாரு, ரோபோ மாதிரி வராரு. அவன் மனைவியே சொல்றாரா துர்கா தேவி, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவரை ராத்திரி நிம்மதியா விடுங்க, சனி பகவான் எப்ப கூப்பிடுவாரோ அவர் கூப்பிட்டு விட்டோம், நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நிர்வாகம் பண்றது 3 முதலமைச்சர், ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயாநிதி ஒரு முதலமைச்சர், சபரீசன் ஒரு முதலமைச்சர், 3 முதலமைச்சர் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், ஒன்றியத்தினா கூட்டார், நகராட்சியா கூட்டார் என்று இருக்கக்கூடாது. இந்த 1.5 காலத்தில் நீங்கள் அடைந்த பலன் என்ன, நீங்கள் பட்ட சந்தோஷம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. ஒன்று என்னன்னா, நாளை நம்ம ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அதில் புரட்சி தலைவர் எம்டிஆர் குடும்ப பாட்டுன்னு ஒன்று இருக்கும். சின்ன வயசுல எம்டிஆர் பாடிக்கிட்டு இருப்பாரு. அவங்க அண்ணன் தம்பிலாம் பாப்பா, அந்த நேரத்தில் நம்பியார் வந்து அவங்க அப்பா அம்மாவை சுட்டுடுவாங்க. அந்த பாட்டு என்னன்னா, நாளை நம்மதே நாளும் நம்மதே அப்படின்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா, எங்க அப்பா ஒரு தலைமை காவலர், தலைமை காவலர்னா 8. எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம், எத்தனை பிள்ளை தெரியுமா, 16 பிள்ளை. இந்த ஆள் போலீஸ திருடலையும் முடிக்கல, போலீஸ் வாழையும் பார்க்கல, புள்ள பார்க்குற வேலையை தெரியுமா பார்த்துருக்காங்க. அதுலேயும் என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு 2 பையன் 6 பொண்ணு, எங்கள் பெரியம்மாவுக்கு 2 பையன் 6 பொண்ணு. அதையும் நம்மால் சொல்லி அடித்தான். போய் திருடனை பிடிச்சி கேட்கக்கூடியன்னா 16 எவன் வளர்த்தணும் உள்ளா இல்லாங்கிறது. நீங்க வேணா திண்டிவனத்துக்கு பக்கத்துல உலகூர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அப்ப ஊருக்குள்ள இருந்தது. என்னப்பா 76 ஜனவரி 31 ரிட்டையர் ஆனார். எங்க அப்பா நம்பரு ஆழ்வார், எங்க அப்பா நம்ம எங்க அப்பா பேரு ஆழ்வார், எங்க அப்பா நம்பரு 708. ஏன் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவர் காமெடிக்காக சொல்ல, அன்றைக்கு இன்றைக்கு அறிவித்த அம்மாவுடைய திட்டம்னா அன்னைக்கு இருந்திருந்தா விருதாசலம் வீடியோவா நான் வந்திருப்பேன். அட்லீஸ்ட் விருதாசலம் நகராட்சி கமிஷனராவது வந்திருப்பேன். அட்லீஸ்ட் விருதாசலம் டிஎஸ்பியாவது வந்திருப்பேன். புள்ள பிறந்தா புள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தா புஸ்தகம், ஸ்கூல் பேக்கு, ஜாமண்டி பாஸ், யூனிஃபார்ம், நல்ல சாப்பாடு, சைக்கிள், +2 +1 போனா லேப்டாப், கல்யாணம் பண்ணா 50,000 பணம், ஒரு பவுன் நகை, வளை காப்பே நாங்கள் பண்ணோம். இன்னும் பண்ணாதது காது குத்தல் தான் நாங்கள் பண்ணது. ஆமா, வளை காப்பு வரையே பண்ணோம். அது என்ன குருகுமாரன் எத்தனை வளை காப்பு போயிருக்காரு தெரியுமா, போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாரு, சித்தரானம் நல்லா இருக்கட்டும், புலிசாரம் தைசாரம். எதுக்கு சொல்றா, ஒரு மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிந்திக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக. ஊழல் செய்தே ஆட்சி நடத்துகின்ற கட்சி திமுக. இன்னைக்கு விவசாயிகளுக்கு தரக்கூடிய மானியம் தரப்படவில்லை, நிதி இல்லை, எது கேட்டாலும் இல்லை, சட்டமன்றத்தில் கேட்டால் எது கேட்டாலும் இல்லை. காரணம், மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி. ஒண்ணு இல்லையே, கர்நாடகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல் செய்தார். சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல்ல கர்நாடக மீது தண்டிக்கப்பட்டது, வழக்கு நடக்குது. நீதிபதி கேட்கிறார், உங்கள் மீது சர்க்கரை வாங்கியதில் சர்க்கரை பேரல் ஊழல் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று
சர்க்காரிய நீதிபதி கேட்கிறார். சொன்னார், நீதிபதி அவர்களே, நான் வாங்கி இந்த சர்க்கரை எறும்பு திட்டு போச்சு. சரி, அந்த சர்க்கரை இருந்த மூட்டை இருந்தா சாக்கேன்னு கேட்டார். அது கரையான் திட்டு போச்சு. சரி, அதை கொள்ளையடுக்க பணம் எங்களா? நான் திட்டுட்டேன். அதான் சொல்லுவான் வழியல் ஒரு படத்துல, கிணத்த காண கிணத்த காணாமுவான். கடற்கரையில பேனா வைக்க போறோம். ஏது கருணாநிதி எழுதிய பேனாவை 80 கோடி ரூபாயில கடற்கரையில வைக்க போறாங்களா? சரி, பேனா வைப்பீங்க. நாளைக்கு அவர் போட்ட இந்த கண்ணாடி வைப்பீங்க, அவர் போட்டு செட்டி வைப்பீங்க, அவர் வச்சிருந்த வப்பாட்டி எங்கட வைக்க போறீங்க? எங்க வைக்க போறீங்க? ஏற்கனவே அண்ணா அறிவாளத்து பக்கம் போக முடியல, பேய் பேய் ஒரு சிலை. இப்ப என்னாலும் மவுண்ட் ரோட்ல மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பார்த்தா அந்த சிரிக்கிற மாதிரி பேய். தயவுசெய்து யாராவது குழந்தைங்க இங்க கூட்டு போனீங்கன்னா மவுண்ட் ரோடு பக்கம் போகாதீங்க, பீச் ரோடு பக்கமா ஏதாவது பாரிஸ் பக்கம் போங்க. மவுண்ட் ரோட்ல ரெண்டு பேய் இருக்கு, ஒன்னு அறிவாலயத்தில் இருக்கு, ஒன்னு வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சிலைய வேண்டாம், பேய பண்ண போ. அம்மா சிலைய பாரு. மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. எடப்பாடி 2500 கொடுத்தாரா இல்லையா? பொங்கல் பரிசு கொடுத்தாரா இல்லையா? 2500 நோட்டு, அது 4 நோட்டு கூட்டு போச்சு, 1 நோட்டு வேற வழங்கியா போச்சு. நம்மால் வாங்கி சரி சாப்பிட்டோம், அது வேற, அது கல்யாணம் பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. சொன்னார், என்னால் தூக்கமே வரல, விடுத்து எழுந்தா எந்த மந்திரியால எனக்கு பிரச்சனை வருமோ? ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாதாரண நம்பரம். நானே பாதிச்சு எங்க அம்மாவால ஒரு அண்ணாமலை பல்கலைக்கூடிய ஒரு இணை வந்தேன். நான் பண்ணல, அந்த தப்பு நான் பண்ணதாக கடுமையான தண்டனை எடுத்தாங்க. அம்மா பேப்பரை பார்த்தாங்க, அடுத்த நிமிஷமே என்னை பொறுப்பு வந்து விடுவிச்சாங்க. எதுக்கு சொல்றேன் சொன்னா, மந்திரிலாம் பயந்தாங்க. இந்தால நடக்கணும்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஓசி பச்சுன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டுட்டான், 1000 ரூபான்னு ஒருத்தன் கிளப்பி விட்டுட்டான், இவன் என்னடமோ ஒரு 2 வாட்சி கட்டிட்டு இவன் கிளப்பி விட்டுருக்கான், தூக்கம் வரமாட்டாங்கன்னு சொல்ற ஒரே முதலமைச்சர் யாருன்னா நம்ம ஸ்டாலின். எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் தெரியுங்களா, தூக்கமே வரல. எப்படி வரும்? மக்கள் சாபம் விடாது. விருதகிரி சுஷ்மா இந்துக்கள் கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா விழுப்புரத்தில் ஆதிசங்கன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். கருணாநிதி முதலமைச்சராக இருந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகிறார். ஓடோடி போய் என்று ஆதிசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் வரவேற்று சால்வை கொடுத்த போது நெத்தியில் வைத்திருந்த குங்குமம் அழிந்தது. கருணாநிதி சொன்னார், குங்குமம் வைப்பவன் எல்லாம் இருந்து கட்சியில் இருக்கக்கூடாது. அந்தியூர் செல்லுராய் திமுக அமைச்சர், அந்தியூர் பண்ணாரி மாரியம்மன் கோயில தீவு நிறுத்ததை கண்டித்தவர் கருணாநிதி. இன்றைக்கு நல்லது நடக்க வேண்டும், இந்த நகரம் நல்லாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று அன்றாடம் நாம் விருத்தகிரீஸ்வரரை கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை குற்றவாளி குற்றம் சொல்லுகின்ற ஒரு சண்டாளரை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தல். ஆபத்து வச்சுங்க, திமுக தான் வீட்டுக்கு வரமாட்டான்.
ஏன்னா ஏற்கனவே பொம்பளை எல்லாம் கரைச்சி வச்சிருக்கு. எப்படா வந்தா ஊத்திட்டு கேட்கறாங்க. காரணம், மக்கள் அப்படா போய் ரேஷன் கடைக்கு போய் உட்கார கேட்க முடியல. அந்த பருப்பு இல்லை, இந்த பருப்பு இல்லை, இந்த சக்கரை இல்லை, இந்த இது இல்லை, ரேஷன் கடையில்